सहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारतीकवेर्जयति। वाच्यवाचकभावव्यतिरेकेण व्यङ्ग्य व्यङ्ग्यव्यञ्जकता आश्रयणे तु व्यङ्ग्यस्य बहुविधत्वात् क्वचिदेव कस्यचिदेव औचित्येन उपपद्यते एव विभागव्यवस्था। அதோட முடிச்சோம். அதாவது வியஞ்சனாசக்திங்கிறது முக்கியம். வியஞ்சனாசக்தி இல்லைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், எந்த இடத்துல அந்தர்பாவம் பண்ணலாங்கிறத பத்தி அவர் பேசினார். அது இல்லாத இப்ப வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, நமக்கு வந்து இப்ப துவயங்கதம் சம்பிரதி சோச்சனீயதாம்னு சொல்லி அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சு. சில இடங்கள்ல எல்லாம் நம்ம வியஞ்சனா சக்தியோ ஒத்துக்கலைன்னா தென் அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அழகே போயிட போறது. இப்ப பாடபேதங்கள் எல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து வெங்கியத்தை வச்சுட்டு சொல்றோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒத்துக்க இல்லாமலே போயிடும், எந்த ஒரு பதத்தை வேணாலும் போடலாங்கிற மாதிரி ஆயிடும். சோ அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். இப்போ காவிய ஆணுகுண்யம்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத போயிடும். துவயம் கதம் சம்பிரதி சோசனீயதாம் சமாகம பிரார்த்தனையா கபாலினஹா கலாச்சசா காந்திமதி கலாவதி அப்படின்னுட்டு குமாரசம்பவத்துல இருக்குது. கலாவத கலாச்சசா காந்திமதி கலாவதா துவமஸ்ய லோகசியச்ச நேத்திர கௌமுதி அப்படிங்கிற ஸ்லோகம். சிவன் வந்து பார்வதிட்ட குமாரசம்பவத்துல வந்து பஞ்சமஸ்வர்கத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா பார்வதி. அவளை வந்து இன் ஆர்டர் டு டிசுவேட் ஹர் ஃப்ரம் தட், அதுக்காக இவர் வந்து சிவன் வட்டு வேஷம் போட்டுட்டு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு அங்க வந்து சிவன் இந்தா பண்றார் தன்னையே. நீ என்னத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு சிவனை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியம்மா அப்படின்னு சொல்றச்சே, அந்த இடத்துல வந்து பாட்டபேதத்துல பினாக்கினஹான் இருக்கு. சோ துவயம் கதம் சம்பிரதி, சம்பிரதி இப்பொழுது துவயம் சோசனீயதாம் கதம், இரண்டு விஷயங்கள் ஒரு வருத்தத்தக்க நிலைமைக்கு போயிடுத்து. என்னத்தினாலன்னா பினாக்கினஹா சமாகம பிரார்த்தனையா, பினாக்கி கையில பினாக்கம்ங்கிற ஒரு தனுச வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரனோட சேரணுங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கே, அந்த பிரார்த்தனை ரெண்டு விஷயம் பண்ணித்து, ஒண்ணு வந்து சந்திரன் இன்னொன்னு அம்மா நீ பார்வதி. நீங்க ரெண்டு பேரும் வந்து சிவனோட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால உங்க ரெண்டு பேரோட நிலைமை இப்ப வந்து இட்ஸ் அ வெரி பேதட்டிக் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் யூ. இப்போ இந்த சோச்சனீயதாங்கிற அவஸ்தா ஏன் ஒட்டி வரும்? பினாக்கியா இருக்கிறச்சு அவர் வந்து வில்லாளியா இருந்துட்டு பினாக்கம் மாதிரி ஒரு வில்ல வச்சுட்டு அவர் எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருக்குன்னு இருந்ததுன்னா ஏன் சோச்சனீயதா? அங்க அந்த சோச்சனீயதாங்கிற ஒரு இதுவே புரியாதே நமக்கு. கபாலினஹான்னு இன்னொரு ரீடிங் இருக்கிறச்சு, அந்த கபாலின்னு போட்டாதான் அவரே கையேந்தின் இருக்கார் பிக்ஷாண்டவர். அப்படி இருக்கிறச்சு அவர் மத்தவாளை வந்து விரும்பறச்சு நீ போய் அவர்கிட்டேந்து கேட்டோம்னா, இட் இஸ் சி வென் யூ கோ அண்ட் பெக் ஃப்ரம் அ பெகர் வாட் கேன் யூ கெட்? நம்ம ஒண்ணுமே கிடைக்காது இல்லையோ. அப்போ சோசனீயதாம்னு வந்தா அது வந்து காப்பியத்துக்கு அனுகுணமா இருக்கும். சோ துவயம் கதம் சம்பிரதி சோசனீயதாம் சமாகம பிரார்த்தனையா கபாலினஹா இத்தியாதௌ பினாக்கிபத வைலக்ஷண்யேன கிமிதி கபால்யாதிபதானாம் காவ்ய அனுகுணத்துவம் பினாக்கியாதி பத வைலக்ஷண்யேன பினாக்கி முதலிய பதங்கள் சிவனிந்தா பரமாக சொல்றச்சே கபாலி கபால் கபால்யாதி பதானாம் காவ்ய அனுகுணத்துவம் பினாக்கியாதி பத வைலக்ஷண்யேன கிமிதி. சோ விச் மீன்ஸ் கபாலிங்கிற பதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காவ்ய அனுகுணத்துவம்ங்கிறது கிமிதி, அது எப்படி இருக்க முடியும்? பினாக்கியாதி பத வைலக்ஷண்யேன, சோ பினாக்கி முதலிய பதங்கள் வந்து ஒரு கிராமட்டிக்கலி இன்கரெக்டுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு பினாக்கிங்கிற ஒரு வேர்டு வந்து உனக்கு விலக்ஷணமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அதை அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும். வைலக்ஷண்யேன பினாக்கிங்கிற பதத்துக்கு மாறுதலாக விருத்தமாக இருக்கக்கூடிய கபாலி முதலிய பதங்களுக்கு எப்படி காவ்ய அனுகுணத்துவம் இருக்க முடியும்? புரியுதா அந்த கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்ஸ்? சோ பினாக்கி பத வைலக்ஷண்யேனங்கிறார். வைலக்ஷண்யம்னா பினாக்கி பதத்தை காட்டிலும் பின்ன பின்னதையா உக்த கபாலி முதலிய பதங்களுக்கு ஏன் ஒரு இது இருக்கணும்? அப்போ கபாலிங்கிற பதத்துக்கு உனக்கு வந்து விசேஷத்துவம் இல்லைன்னா, இஃப் தெர் இஸ் நோ பர்டிகுலாரிட்டி டு த வேர்ட் கபாலி,
எந்த வேர்டை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். பினாகி மொத்தம் இல்லை, பரமேஸ்வரஹான்னு எடுத்துக்கலாம். எத்தனை வேர்டு வேணாலும் எந்த அந்த இடத்துல மீட்டருக்கு எது சரியா வருமோ ஒட்டி வருமோ அந்த பதத்தை உபயோகப்படுத்திக்கலாம். கரெக்ட். அதனால நமக்கு வந்து உத்கர்ஷத்துவம் வேணும்னா அந்தந்த இடத்துல அந்த உத்கர்ஷத்துவம் சிவன் இந்தா நமக்கு எதுபடி தெரியறதுன்னா வியங்கியமா பிரதீயமானமா கபாலிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறச்சே தானே நமக்கு உபயோக தெரியறது. வெறும்னா வந்து சப்தார்த்தத்தை வச்சுட்டு வியஞ்சனாவிருத்திங்கிறத ஒத்துக்க வேண்டாம், வாச்சியார்த்தமே போறோம்னு இருந்ததுன்னா பினாக்கியா இருந்துட்டு போட்டோம், கபாலியா இருந்துட்டு போட்டோம், பரமேஸ்வரனா இருந்துட்டு போட்டோம், எதை வேணாலும் இருக்கலாம். ஜுகுப்சா விஷயக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தெரியணும்னா அப்ப கபாலி தான் வேணும். அருவருப்பாவும் இருக்கு, நீங்க போய் அவனை போய் கேட்கிறீங்களே, ஒரு அவர் நிலைமையே கேவலமா இருக்கிறச்சு, நீங்க போய் அவர்கிட்ட கேட்கறச்சு என்னமா இது சரியா இல்லையே அப்படின்னு தோணுமா இல்லையா? அந்த ஒரு தாட் வரணும்னா கபாலிங்கிற பதத்தை போடணுங்கிறார். அதுலதான் ஔச்சித்யம் இருக்குன்னு சொல்றார். அபிச்ச வாச்சியா அர்த்தா சர்வான் பிரதிபத்ருன்னு பிரதி ஏகரூப ஏவ இதி நியதா அசௌ நஹி கதோ அஸ்தமர்க்கா. நியதா அசௌ அப்படின்னா வாச்சியார்த்தா சர்வான் பிரதிபத்ருன்னு பிரதி ஏகரூப ஏவ எல்லா யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ எல்லாருடைய மனசுலயுமே ஒரே ஒரு வேர்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நியதமா ஆயிடுமா இல்லையா? நியதா இட் இஸ் நாட் அந்த இடத்துல வந்து இட் வில் கன்ஃபைன் தட் இல்ல இல்ல சாரி வாட்சியங்கிறது எங்கேன்னு புரிஞ்சுட்டு மனசுல வாட்சியா அர்த்தா வாட்சியார்த்தம் வந்து யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ எல்லாருடைய மனசுலயும் சர்வ பிரதிபத்ருன்னு பிரதி. இப்ப நான் ஒரு வேர்டு சொல்றேன்னா அந்த அந்த சென்டென்ஸினுடைய அர்த்தமானது வாச்சியார்த்தம் பிரைமரி மீனிங்ங்கிறது ஒரே விஷயமா தான் இருக்கும், ஆனால் வியங்கிய ரூபம்ங்கிறது பல விதமாக மாறலாம். சோ வாச்சியா அர்த்தா அது பிரைமரி மீனிங் என்ன இருது சர்வானு பிரதிபத்ருன்னு பிரதி, யார் யாரெல்லாம் வந்து ஞானம் வேணும்னுட்டு அறிய அறிகிறார்களோ ரிசீவர்ஸ் யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரையும் குறித்து ஏகரூபகா ஏவ வாச்சியார்த்தா பிரைமரி மீனிங் ஒரே உருவமாக தான் இருக்கும் என்று நியதா அசோ தட் இஸ் எ ரூல். ஏன்னா ஒரு வேர்டுக்கு பிரகரணம் பேஸ் பண்ணி சம்யோக விப்ரயோக முதலிய பிரகரணங்கள்ல அர்த்த நியாமகங்களை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம்னுட்டு வாச்சியார்த்தத்தை டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒன்னாதான் இருக்க முடியும். நஹி கதோஸ்தமர்க்கா இத்தியாதோ வாச்சியா அர்த்தா கொச்சித் அந்யதா பவதி. வேறு விதமா இல்ல கதோ அஸ்தமர்க்கான் இருக்கே அந்த இடத்துல எனக்கு வந்து வேறு விதமா ஆகலாமோ, பிளெயின் மீனிங் கதஹா அஸ்தம் அர்க்கஹாங்கிற இடத்துல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்துங்கிற ஒரே மீனிங் தான் வந்து வாச்சியார்த்தமா இருக்க முடியும். பிரதீயமானம் தான் ஒவ்வொரு வக்தா ஒவ்வொரு பிரதிபத்தாவனுடைய பேஸ் பண்ணி மாறப்போறது. பிரதீயமானஸ்தோ நமக்கு வந்து தோன்றுகின்ற சஜஸ்டட் மீனிங் அது எப்படி இருக்குன்னா தத்தத் பிரகரண அந்தந்த கான்டெக்ஸ்ட் பிரகரணம் சந்தர்ப்பம் வக்தா வக்திரு பேசுபவன் பிரதிபத்ரு அதை கட்பவன் என்ற விசேஷ சகாயத்தையா இவாளுடைய வைசிஷ்டியத்தினால எப்படி நம்ம அந்த ஆர்த்தி வியஞ்சனா மூணாவது உல்லாசத்துல பார்த்தோமோ அது போல இங்கேயும் பிரகரண வைசிஷ்டியாது வக்திரு வைசிஷ்டியாது பிரதிபத்ரு வைசிஷ்டியாது ஒவ்வொருத்தருக்கும் நானாத்வம் பஜதே எது பிரதியமானார்த்தா நானாத்வம் பஜதே பிரதிமானார்த்தத்துக்கு பலவேறாக இருக்கும் தன்மைங்கிறது வருது. ததாச்ச கதோ அஸ்தமர்க்கா இத்யதா அதிலிருந்து அந்த வாக்கியத்திலிருந்து சபத்னம் பிரத்யவஸ்கந்தன அவசரஹா இதி பிரதிபாதியில போய் அன்வைக்கணும். இது வியங்கியா அர்த்தா தத்ர தத்ர பிரதிபாதி. ஓகே நடுத்துல வந்து ஒரு நிமிஷம் இங்க நேர உங்களுக்கு அன்வயம் ஆகிறது இந்த இடத்துல அன்வயமாறுது. Okay, so ityataha idilirundu enna na each one has to go and get connected with this part. So inda gato astamarkaha angra edathilirundu sapatnam vyangyarthaha pratibhati oru sapatnaha oru shatruukku enna thondrathu pratyavaskandana badilukku ava mutrugai idrathu nirke kottaya chutti siege vekkirathu ngirathu anda oru time abdi ngirathu purinjuduthu avanukku illaya சாயந்திர வேலையை அடுத்து இனிமே சண்டை போட முடியாது
சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து. பிராட்டில் ஃபீல்டோட ரூல்ஸ் பொறுத்தவரையில், யுத்தகலத்தினுடைய நியமங்கள் பொறுத்தவரையில், அப்ப சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறத நிறுத்திட்டு அவரோதம் பண்ணணும், அவஸ்கந்த, தட் இஸ் டென்ட்டுக்கு போய் இருந்துடணும். பிரத்யவஸ்கந்த, மறுபடியும் ஐதர் அவஸ்கந்தனங்கிறதுக்கு வந்து டென்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முற்றுகையிடுறது. சோ போய் தன்னுடைய டென்ட்ல இருக்கணும், யுத்தாது நிவர்த்தனம், அவஸ்கந்தனம், அதுதான் போட்டிருக்காரு. சோ அப்படின்னு மீனிங் அவனுக்கு புரியறது. அதுக்கப்புறம் அபிசரணம் உபக்ரம்யதாம் இதி பிராப்த பிராயஸ்தே பிரேயான் இதி. சோ முதல்ல அபிசரணம், அபிசரணம் உபக்ரம்யதாம், அபிசரணம்ங்கிறச்சு வெளியில கிளம்புறதுக்குன்னு ரெடியா இருக்கிறவ ஒரு பெண்ணுக்கு உபக்ரம்யதாம், நீ ஆரம்பி, நீ கிளம்பு உன்னுடைய காமுக்கனை பாக்குறதுக்கு அப்படின்னுட்டு அவளுக்கு தோன்றது. பிராப்த பிராயா தே பிரேயானு இதி ஒருத்திக்கு, ஒரு மேபி புரோஷித்த பர்த்திருக்காவா இருக்கலாம், இல்லைன்னா காலங்கார்த்தால வந்து கணவனை வந்து வேலைக்குன்னு அனுப்புறவ திரும்பி அந்த அந்த இவன் பிரேயானு பிலவெட் அவன் வந்து வந்துட போறான் அப்படின்னு பிராப்த பிராயா தோ வந்துட்டான், அஸ்தமனம் ஆயிடுத்தோ இல்லையோ, எப்ப வேணாலும் அவன் வீட்டுக்கு வந்துருவான், இப்போ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மனசுல தோணும். பிராப்த பிராயா தே பிரேயான் இதி கர்மகரணாது நிவர்த்தாமகே இதி. சில பேருக்கு வந்து நம்ம காரியத்துல இருந்து நிறுத்திடலாம், ஏன்னா அஸ்தமனம் ஆயிடுத்து, லைட் இருக்காது, அதனால லெட் ஸ்டாப் அவர் ஒர்க்குன்னு தோணும். சாந்தியா விதிஹி உபக்ரம்யதாம், சந்தியாவந்தன விதிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு. தூரம் ஆகாஹா இதி, சில பேருக்கு வந்து ரொம்ப தூரம் போகாத, அஸ்தமிச்சுடுத்து இருட்டாக போறது, அதனால சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சில பேருக்கு ஆத்துல இருக்கிறவா பெரியவா குழந்தைகளுக்கு சொல்லுவா. சுரபயா கிரகம் பிரவேஷ்யந்தாம், சுரபயா மாடுகள், வீட்டை விட்டு வெளியில போன அந்த மாடுகள் எல்லாம் வீட்டுக்குள்ள அனுப்பணும், கொட்டிலுக்குள்ள கொண்டு போய் அடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சோ சுரபயா மாடுகள் கிரகம் பிரவேசியதாம் இது. சந்தாபா அதுனா ந பவதி, வெயில் இருக்காது, குழு குழுன்னு ஆயிடும் நமக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு சில பேருக்கு. விக்கிரேய வஸ்தூனி சம்ஹரியந்தாம், ஆபணத்துல வந்து கடை விரிச்சிருக்கிற ஒருத்தனுக்கு வந்து விற்க வேண்டிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுருணும் இது. அதுக்கப்புறம் ந ஆகதா அத்யாபி பிரேயான் இத்தியாதி, ஒருவேளை வந்து இன்னி பொழுதுக்கு அவன் வந்துடணும், வரல்ல இன்னும், என்னடா ஆச்சுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவளாவும் இருக்கலாம், விரகத்துல இருக்கிறவளாவும் இருக்கலாம். அப்ப ந ஆகதா பிரேயான் இத்தியாதிகி அனவதிகி வெங்கார்த்தா தத்திர தத்திர பிரதிபாதி, ஏன் பிரகரண வக்திரு பிரதிபத்ரு வைசிஷ்டியாது, அனவதிகி எண்ட்லெஸ்ஸா இருக்கு வெங்கியார்த்தம் அங்கங்க நமக்கு தோன்றது. வாட்சிய வெங்கையோகோ நிஷேஷ இத்தியாதோ நிஷேத வித்யாத்மனா மாத்சரியம் உச்சாரிய விசாரிய காரியம், இது வந்து எங்க போய் அன்வைக்கிறதுனா பேதகா நஸ்யாத்துங்கிற இடத்துல போய் அன்வைக்க போறது. பின்னாடி ஒரு ரெண்டு லைன் தாண்டி அந்த கசியவான பவதி ரோஷோ தாண்டி இங்க வந்து பேதகா நஸ்யாத்துன்னு இருக்கு, இந்த இடத்துல அன்வயம். வாச்சியத்துக்கும் பிரதீயமானத்துக்கும் பேதம் இருக்கு. எப்படி நம்ம துன்யாலோகத்துல வந்து ஃபர்ஸ்ட் வாச்சிய பிரதீயமானத்துல வந்து வாச்சியம் விதி வாக்கியமா இருந்ததுன்னா வெங்கியம் வந்து நிஷேத வாக்கியமா இருக்கு, அல்லது வாச்சியார்த்தம் வந்து நிஷேதமா இருந்துட்டு வெங்கியார்த்தம் வித்தி வாக்கியமா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் பேதா நஸ்யா, டிஃபரன்ஸே இல்லாம போயிடும். எந்த மாதிரி இடத்துல நிசேஷ சுத்த சந்தனம்ங்கிற இடத்துல தத நபுனஸ்தஸ்ய அதமஸ்ய அந்திக்கம் கதா அசி அப்படிங்கிற இடத்துல அது நிஷேத வாக்கியமா இருக்கு, நீ அவனிடத்துல போகல அப்படிங்கிற நிஷேத வாக்கியம் வாச்சியார்த்தமா இருந்துண்டு. வெங்கியார்த்தம் நமக்கு என்ன தெரியறது, தஸ்ய அந்திக்கமேவ கதா அசி அப்படிங்கிற வெங்கியார்த்தம் நமக்கு பிரதீயமானமா இருக்கு, அந்த பேதம் நமக்கு இல்லாமல் போய்விடும். வாச்சிய வெங்கையோகோ பேதா நஸ்யாத். ரெண்டாவது எக்ஸாம்பிள் மாத்சரியம் உச்சாரிய விசாரிய காரியம் ஆர்யாஹா சமரியாதம் உதாகரந்து, இது முன்னாடியே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், இது வந்து ஷிங்கார சேதகத்துல இருக்கக்கூடிய பத்தியம்ங்கிறார். சேவ்யா நிதம்பா கிமுபூதராணாம் உதஸ்மர ஸ்மேர விலாசினீனாம், இந்த இடத்துல குணிபூத வெங்கியத்துக்கு சந்திக்தம்க்கு சொன்னாரோ இந்த ஸ்லோகத்தை, ஐ திங்க் சந்திக்தத்துக்கு தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இல்லன்னா இந்த இதுல தோஷ பிரகரணத்துல வந்து ரச தோஷத்துல யா ஸ்ருங்காரி வக்தாவா இருந்தால் அவனுக்கு ஒரு விதமாவும், சாந்தக வக்தா சேத்து வேற விதமாவும், கான்டெக்ஸ்ட பொறுத்து இருக்குன்னு. ஆ ஓகே
ஐ திங்க் அந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம். யோசிச்சு பார்த்தா தெரியும். ஓகே, மாத்சரியம் உச்சாரிய, உன்னுடைய ஒரு இதை விட்டுடுங்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் லைனை பார்த்துருவோம். ஹே ஆர்யாக சேவ்யா நிதம்பாக கிமு பூதராணாம் பூதராணாம் நிதம்பாக சேவ்யாக உத ஸ்மர ஸ்மேர விலாசினீனாம் நிதம்பாக சேவ்யாக. மலைகளினுடைய அடிவாரங்கள் சேவிக்கப்பட வேண்டியவையா, அல்லது ஸ்மர மன்மதனுடைய ஸ்மேர விலாசினின் மன்மதனுடைய ஒரு சிரிப்பு அந்த ஹேலா அந்த ஒரு விளையாட்டு விலாசினினாம் அந்த பெண்கள் அந்த மன்மதனுடைய ஒரு சிரிப்பை கொண்ட சிரிப்பு போல் இருக்கக்கூடிய ஒரு விலாசத்தை கொண்ட இந்த பெண்கள் அந்த பெண்களினுடைய இடுப்பு பிரதேசம் அது நிதம்பாக சேவ்யாகவா. அப்போ கேக்குறச்சே சுங்காரி ஒருத்தனா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன அர்த்தீங்க, மாத்சரியம் உச்சாரிய, மாத்சரியம் ஒரு ஒரு இதை விட்டுட்டு அதாவது பொறாமத்தனத்தை விட்டுட்டு அசூயா அசூயாவை உச்சாரிய விளக்கிட்டு விசாரிய காரியம் காரியம் விசாரிய ஹே ஆர்யாஹா காரியம் விசாரிய என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்கோ. ச மரியாதம் உதாகரந்தோ ஒரு பிரமாணத்தோட எனக்கு வந்து உதாகரணம் சொல்லுங்கோ, எனக்கு ஒரு யுக்தி பூர்வகமாக எனக்கு இப்ப வந்து ஒரு இதை சொல்லு சொல்யூஷனை சொல்லு. நான் வந்து ஏன்னா காரியா காரியம் பத்தி உங்களுக்கு தான் நன்னா தெரியும், நீங்க தான் ஆர்யாக மான்யாக நீங்க உங்களுக்கு வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஜெனுவினா உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கவி. மாத்சரியம் உச்சாரிய நான் கேட்கிறேனேன்னுட்டு என் பேர்ல ஒரு பொறாமைய வச்சுக்காதீங்கோ, பொறாமைய விளக்கிட்டு காரியம் விசாரிய நான் கேட்கிற கேள்விய நன்னா புரிஞ்சுண்டு அனலைஸ் பண்ணிட்டு ச மரியாதம் உதாகரம் தூ பிரமாணத்தோட எனக்கு சொல்லுங்கோ என்ன பண்ணட்டோன்னு. என்ன பூதராணாம் நிதம்பாக சேவ்யாக அல்லது ஸ்மர ஸ்மேர விலாசின்யா சேவ்யாக. இப்ப நான் என்ன பண்ணட்டோம்னு கேக்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பிரகரண வசாத்து என்ன இருந்ததுன்னா ஸ்ருங்காரியா இருந்ததுன்னா இத்தியாதோ சம்சயாந்த ஸ்ருங்காரி அந்தர கத நிச்சய ரூபேண சாரி சம்சய சாந்த ஸ்ருங்காரி அந்தரகத நிச்சய ரூபேண. நமக்கு சம்சயம் இருக்கு, ஒருத்தன் வந்து கேக்குறானா சரி நீ வந்து பெண்களோட இருப்பா அப்படின்னு ஒரு ஸ்ருங்காரி கேக்குறானா நீ பெண்களோட இருன்னு அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லலாம். ஒரு சாந்தமான இருக்கிற ஒரு பர்சன் வந்து போய் தபஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாதானே இருக்கு. நான் இப்ப என்ன பெண்களோட இருக்கிறதா இல்லைன்னா நான் வந்து போய் தபஸ் பண்ணணுமா எனக்கு என்ன ஏதாவது சொல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு சாந்தன் கேட்டான்னா அந்த இடத்துல வந்து பூதராணாம் நிதம்பாக ஏவ சேவ்யாக இது வர்த்தவியம். அப்போ இந்த ஒரு சம்சயம் இருக்கே ஆபாததா வேணா சம்சயம் இருக்கலாம், ஆனா கேட்கிறவன் வந்து ஒரு ஒரு ஸ்ருங்காரியா இருந்தா விலாசினீனாம் நிதம்பாக ஏவ சேவ்யாக கேட்கிறவன் வந்து சாந்தனா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நிச்சயபூர்வகமா ஆயிடும். சம்சயத்தை வந்து ஸ்லோகத்துல போட்டிருந்தா கூட சோ அந்த பிரகரண வசம்ங்கிறது உங்களுக்கு எங்கேத்துல தானே அது அர்த்தி வியஞ்சனா தானே நம்ம வந்து பிரகரண வைசிஷ்டியாதுன்னு சொல்றோம். அப்போ பிரகரணத்தினுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ் அங்க இருக்குன்னா அந்த பிரகரணம்ங்கிறது நமக்கு பிரதீயமானம் தானே, அது வாட்சியம் இல்லையே. இங்க இங்க கஷ்டித் ஸ்ருங்காரஹா வததி ஸ்ருங்காரி வததின்னு போடல, கஷ்டித் சாந்தோதாந்தா வததின்னு போடல இங்க. சோ நமக்கு வந்து அந்த பிரகரணம்ங்கிறது இப்ப பர்த்ருஹரி ஸ்ருங்கார சதகத்துல சொல்றாருன்னா அவர் சாந்தன், அவர் வைராக்கிய சதகத்தை எழுதுறவர் ஸ்ருங்கார சதகத்துல எழுதுறச்சு எனக்கு வந்து இந்த ஸ்ருங்காரத்துல ஏன் இப்படி எனக்கு வந்து பிரவருத்தி இருக்கணும்னு கேட்கலாமா இருக்கும். அப்படி இருக்கிறச்சே அவர் சாந்தனா தானே இருக்கார் இல்லையா. அதே ஸ்ருங்காரியா எடுத்துக்கிற ஒருத்தன் இத வந்து நிச்சயமாக பெண்கள் தான் வந்து சேவிக்கப்பட வேண்டியதுன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் கான்டெக்ஸ்ட் வேணும், அந்த கான்டெக்ஸ்டோ பிரதீயமானம் பேதகான சியாத் இல்லையா. அந்த சம்சயத்துல இருக்கக்கூடிய ஸ்ருங்காரி பார்த்தா எப்படி இருக்கும், சாந்தன் பார்த்தா எப்படி இருக்குங்கிற அந்த பேதமே இல்லாமல் போயிடும். கதம் அவனிப, அடுத்தது கதம் அவனிப தர்ப்போ என் நிஷாத அசிதாரா தலன கலித மூர்த்னாம் வித்விஷாம் ஸ்ரீகிருதா ஸ்ரீஹி நனு தவ நிகதாரேஹே அபி அசௌ கிம் நனீதா த்ரிதிவம் அபகதாங்கைஹி வல்லபா கீர்த்திஹி ஏபிஹி இத்தியாதோ நிந்தாஸ்துதி வபுஷா ஸ்வரூபஸ்ய. அந்த குபரியானந்தத்துல வருமே
ஹே கங்கே கஸ்தே இது அப்படின்னுட்டு, உனக்கு என்ன பெரிய ஒரு புகழ், நீ என்ன வெறும் பாவம் செஞ்சவாளன்னு நீ வந்து சொர்க்கத்துக்கு கைஷின் போற, இதெல்லாம் உனக்கு ஒரு புகழா அப்படின்னு அந்த நிந்தா ரூபத்தை வந்து வெளிப்படையா சொல்றச்சே வாச்சியார்த்தத்துல. வியங்கியார்த்தம் நமக்கு ஸ்துதிபரம் தானே ஆறுது, அப்ப வியஞ்சனாவிருத்திங்கிறத ஒண்ணு ஒத்துக்கல, பிரதியமானார்த்தம்ங்கிறத ஒத்துக்கலன்னா இது ரெண்டுத்துக்கும் உண்டான வேதமே இருக்காது. எல்லா நிந்தா ஸ்துதி சலமும் வெறும் நிந்தாவாவே முடிஞ்சிடும், ஸ்துதிங்கிற ஒரு ஸ்துதி பறக்கமாவே இருக்க முடியாது எந்த ஒரு இடத்துலயும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்லோகமும் அதேதான் சொல்றார். கதம் ஹே அவனிப்ப அரசனே, உன்னுடைய இந்த ஒரு அசிதாரா கத்தி இருக்கே, அதனால் வெட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தலைகள், கலித மூர்த்னாம் வித்விஷாம் ஸ்ரீஹி ஸ்வீகிருதா, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நனு தவ நிகதாரேகே, நீ வந்து அவ தலைய வாங்கிண்ட, ஆனா நிகதாரேகே அபி அசௌ கிம் திரிதிவம் அப அபகதாங்கைஹி கீர்த்திபிஹி ஏபிஹி வல்லபாக நீதாக. அரச நமக்கு வந்து ஒரு தவறு செஞ்ச ஒருத்தனை வந்து திட்டுறதுதான் எல்லாருக்குமே தோணும், இல்ல அவனுக்கு எப்படிடா கெடுதல் பண்ண முடியும்னு யோசிப்பா எல்லாரும். ஆனா இங்க வந்து அரசன் வந்து வெட்டியிருக்கான் சத்ருக்களை, சத்ருக்களை வெட்டியிருந்தாலும் சத்ருக்களை என்ன பண்ணிருக்கான்னா பதிலுக்கு சொர்க்கம் வரையில் இவனுடைய கீர்த்தியை எடுத்துட்டு போயிட்டான். அபகத அங்கைஹி தைஹி ஏவ சத்ருபிஹி வித்விட்பிஹி, இல்லையா என்ன பண்ணிருக்கா, நிகதாரேகே அந்த நிகதாரேகே கீர்த்திஹி, உன்னுடைய கீர்த்தி எந்த ஒரு எதிரிகளை வெட்டின உன்னுடைய நிகதாரேகே கீர்த்திஹி, நிகதாரேகே தவ உன்னுடைய கீர்த்திஹி இந்த புகழானது, அபகத அங்கைஹி ஏபிஹி இந்த அபகத அங்கைகி அங்கங்கள் இல்லாத சரீரம் போன இந்த வீர சொர்க்கம் அடையக்கூடிய இந்த சத்ருக்கள்னால உன்னுடைய கீர்த்தியானது தவ வல்லபா கீர்த்திகி, உனக்கு ரொம்பவும் இஷ்டமான உன்னுடைய கீர்த்தியானது இவர்களால் சொர்க்கத்திற்கு எடுத்துக்கொள்ள கொள்ளவில்லையா, சோ த்ரிதிவம் ந நீதாகிம் ஐஷின் போலியா என்ன, அப்போ கண்டிப்பா இவ வந்து உன்னுடைய கீர்த்தி அங்க ஐஷின் போனா. இந்த இடத்துல வியாஜஸ்துதி அலங்காரம் அத்ர ஜீவத்யேவ, ஓ சாரி, அத்ர ஜீவத்யேவ ரக்ஷண சமர்த்தே ச த்வயி த்வத் பிரியாயாஹ ஹீன அங்கைஹி சத்ருபிஹி அபஹரணாத் மிருதானாம் ஸ்ரீஹரணே கர்வஹ அனுசிதஹ. அழகா போடுறார் இவர், ரொம்ப அழகா எழுதியிருக்கார். ஏன் இங்க வந்து அனுச்சிதம்னு சொல்றாருன்னா, அவ வந்து நீயோ அவளை கொன்னுட்டு அவளுக்கு அந்த அந்த சத்ருக்களுக்கு வந்து பிரியையா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜ்யலக்ஷ்மிய நீ அபகரிச்ச, அதுல ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு விவகாரமே இல்லை, அது என்ன பெரிய பிரமாதம், கொன்னு செத்து போனவாள்கிட்ட இருந்து நீ வந்து அவளுடைய பெண்களை நீ எடுத்துட்ட, பெண்கள்ங்கிறது இந்த இடத்துல ராஜ்யலட்சுமி, ராஜ்யத்தை அபகரிச்சுண்ட. சோ அதுக்காக சொல்றார், சோ கதம் தவ தர்பா, எதுக்காக நீ இப்படி வந்து ஒரு அகங்காரத்தோட இருக்க, நிஷாத தீக்ஷ்ணமா இருக்கக்கூடிய அசிதாரா கத்தியினுடைய முனையினால் தலன வெட்டுவதினால் கலித நழுவின மூர்த்னாம் தலையை கொண்ட வித்விஷாம் சத்ருக்களின் ஸ்ரீஹி செல்வமானது ஸ்வீகிருதா இது கதம் தர்பா, அந்த ராஜ்யலட்சுமியை நீ ஏற்றுக்கொண்டங்கிற விஷயத்துல தத் கதம் தர்பா, உனக்கு எதுக்கு இவ்வளவு அரகன்ஸ், நீ உயிரோட இருக்கிறச்சு உன் சத்ருக்களை நீ கொன்னுட்ட, அங்கங்கள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சத்ருக்கள் உன்னுடைய வல்லபா பிரியையான அந்த கீர்த்திய அபகரிச்சுண்டு அவ வந்து எங்கேயோ சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். அப்போ ஜீவத்தியேவ ரக்ஷண சமர்த்தே ஜீவதி சதி ரக்ஷண சமர்த்தே சத்வயி த்வத் பிரியாயாக, உன்னுடைய பிரியையை ஹீன அங்கைஹி சத்ருபிஹி அங்கங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய சத்ருக்களினால் அபஹரணாது, அவ உன்னுடைய பெண்ணான அந்த கீர்த்திய தூக்கிண்டு போயிட்டாங்கிற காரணத்தினால மிருதானாம் ஸ்ரீஹரணே, செத்து போயிருக்கிற அந்த உசுரோட இல்லாத சத்ருக்களுடைய ஸ்ரீ செல்வத்தை அபகரம் செய் அபகரணம் செய்வதற்கு கர்வா அனுச்சிதா, நீ வந்து கர்வப்படுறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிற ஆபாததா நிந்தையா
இது வந்து மேலோட்டமா பாக்குறச்சே நிந்தா அப்படின்னு வாச்சியார்த்தம் நிந்தா. இந்த இடத்துல வெங்கியமா தெரியறது ஸ்துதி பரம். சகல சத்ரு விநாசனேன திரைலோக்கிய விஸ்ருதி கீர்த்திஹித்வம், எல்லா சத்ருக்களையும் நாசம் செய்த காரணத்தினால் மூன்று உலகத்திலும் உனக்கு வந்து ஒரு கீர்த்தி புகழ் பெற்றது அப்படிங்கிற ஒரு ஸ்துதிஹி வியஜ்யதே. இந்த இடத்துல என்ன ஆயிடுது, அத்ர வாச்சியா நிந்தா வியங்கியா ஸ்துதிஹி தத்வபுஷா தத் ஸ்வரே ஸ்வரூபேண வாச்சிய வியங்கயோகோ ஸ்வரூபஸ்ய பேதே அபி பேதா ந சாத்துங்கிற. சோ அங்க போய் அன்வைக்கணும். இப்ப இந்த மாதிரி வியாஜஸ்துதி விஷயத்திலையும் நிந்தா ஸ்துதி வபுஷா ஸ்வரூபஸ்ய, அந்த ஸ்வரூபத்துல வந்து நிந்தா வபுஹு அதுல வியங்கியம்ங்கிறது ஸ்துதி பரகமா இருக்கு, இப்படி இருக்கிற ஸ்வரூபத்துல ஒரு பேதமே இல்லாது போயிடும். நிந்தா வபுஸுக்கும் நிந்தா சரீரத்துக்கும் ஸ்துதி சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஹரண்ட் டிஃபரன்ஸே நமக்கு வந்து தெரியாமல் போயிடும் இஃப் வி டு நாட் அக்செப்ட் வியங்கியம். சரியா? பூர்வ பஷாத் பாவேன பிரதீதேகே காலஸ்ய, இதுவும் அதே காலபேதத்தை சொல்றார். காலபேதம்ங்கிறச்சு நமக்கு வந்து முன்னாடி பார்த்தது பின்னாடி பார்த்தது அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து வாச்சியத்துக்கும் வெங்கியத்துக்கும் ஒரு காலபேதம் இருக்கு. பல பேதங்கள் இப்ப சொல்ல போறார் நமக்கு வந்து வாச்சியத்துக்கும் வெங்கியத்துக்கும். ஹவு இஸ் த டிஃபரன்ஸ்? தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் டைம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் நமக்கு வாச்சியார்த்தம் புரியுது, அதுக்கப்புறம் வெங்கியார்த்தம் புரியுது. யாருக்குமே வந்து நகி கசியச்சது வாச்சியார்த்தம் வினா வெங்கியார்த்தா பிரகாசத்தை, அது எப்படி முடியும்? வாச்சியார்த்தம் வேணுமோ இல்லையோ? அப்போ பூர்வ பஷாத், பூர்வம் வாச்சியார்த்தா பிரதீயதே ததனந்தரம் பஷாத் வெங்கியார்த்தஸ்ய பிரதீதிஹி பவதி இதி காலஸ்ய பேதஹ வர்த்ததே. அது இல்லாமல் காலஸ்ய பேதஹ ந ஸ்யாத் அன்வயம். புரியுதா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆசிரயஸ்ய பேதஹ ந ஸ்யாத், இது வந்து சப்தாசிரயம். அது வந்து சப்த ததேகதேச ததார்த்த வர்ண சங்கடனா ஆசிரயத்துவேன, எதுல வேணாலும் உனக்கு வந்து ஆசிரயிச்சு இருக்கலாம். வாச்சியார்த்தம்ங்கிறது சப்த மாத்திர ஆசிரிதம் வாச்சியார்த்தம். அந்த இடத்துல உனக்கு வந்து எல்லாத்தையும் சங்கடனா வர்ணம் ரசம் என்ன குண ஆசிரியம் எத்தனையும் இருக்காங்க. வர்ண பத வாக்கிய பிரபந்தன்னுட்டு சொல்றேன் இல்லையோ. சோ சப்த சப்தைக தேச சப்த அர்த்த தத் அர்த்தங்கிறச்சே சப்த அர்த்த, அப்புறம் வர்ணங்கள் கோமளமான வர்ணங்களை போடுறச்சே நமக்கு சிங்கார ரசம் தெரியறது, கடுவான வர்ணம் போடுறச்சு கடுவர்ணங்கள் போடுறச்சு இது தெரியறது ரௌத்ர ரசம் தெரியறது அல்லது பீபத்சம் அப்படின்னு சங்கடனா சேர்க்கை சமாசம் இதுல இருந்து நமக்கு வந்து வியங்கியார்த்தம்ங்கிறது பிரதீதி ஏற்படுது. அப்போ ஆசிரய வேதாது எது ஆதாரமோ இந்த ஆசிரயசியாபி வேதா நஸ்யாத். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு வாச்சியார்த்தத்துக்கும் வியங்கியார்த்தத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து நிமித்த பேதம் எது காரணமா இருக்குன்னு சொல்றார். சப்த அனுசாசன ஜானேன வேத்தியதே சப்த அனுசாசனம்ங்கிறச்சு வியாக்கரண சாஸ்திரம் வியாக்கரணம் கோஷம் முதலிய விஷயங்கள் இதுல இருந்து இதனுடைய ஞானேன அனுசாசனம் இஸ் சாஸ்திரம். சோ வியாக்கரண கோஷாதி சாஸ்திரம் சாஸ்திரஸ்ய சாஸ்திரானாம் ஞானேன ஏவ வாச்சியார்த்தம் தெரியறது. அது வெங்கியார்த்தத்துக்கு என்னன்னா சப்தார்த்த சாசன ஜான மாத்திரேனைவ ந வேத்தியதே வேத்தியதே சது தத்வஜ்ஞரேவ கேவலம். துன்யாலோகத்துல வெறும்ன சப்தத்தினுடைய ஒரு சாசன ஜானம் மாத்திரம் இருந்தா போறாது, சாஸ்திர ஜானம் மாத்திரம் இருந்தா போறாது, அது வேத்தியதே தத்வஜ்ஞரேவ கேவலம்னு சொல்றாரு. சஹிருதயனா இருக்கணும். அப்போ நிமித்தம் என்ன, சப்தத்தினுடைய ஒரு கோஷம் எனக்கு வந்து டிக்ஷனரி தெரியணும் இல்ல ஓகேபுலரி இருக்கணும், அப்போ எனக்கு வாட்சிய அர்த்தம் புரிஞ்சிட போறது. முகுங்கிறத நான் வந்து இப்ப இந்த ஸ்லோகம் இருக்கே கிராம தருணம் தருண்யா நவவஞ்சுள சனாதகரம் பஷ்யந்தியா முகுரும் முகுஹு நிதராம் முகச்சாயா மலினாங்கிறர். இதுல மத்தியம காவியத்தினுடைய எக்ஸாம்பிளுக்கு சொல்றார் முகுஹு முகச்சாயா மலினான் இருக்கு. முகுஹு இஸ் ஈக்வல் டு அகேன் அண்ட் அகேன் சொல்லிட்டு விட்டுறோம். அந்த இடத்துல அகேன் அண்ட் அகேனுங்கிறதுக்கு அந்த பெண்ணு 10 பேருக்கு நடுவுல இருக்கிறச்சு, அந்த ஓரத்துல வந்து அந்த பையன் நின்னு இருக்கான், இவன் 4 பேர்கிட்ட பேசிட்டே இருக்கிறச்சு அவளுக்கு கில்ட்டியா இருக்கு, திருப்பி திருப்பி அவனை பார்த்துட்டே இருக்கா அவன். அந்த முகுஹுங்கிற பதத்துக்கு அகேன்னு வெறும்னு டிக்ஷனரியில பார்த்து நமக்கு வந்து இந்த பாவம் புரிய போறோம். அந்த பிரகரணத்தை மனசுல வச்சுட்டாதான் ஐயோ திருப்பி திருப்பி அவ பாக்குறச்சு அவனை பாக்குறச்சு எல்லாம் அவளுக்கு வாங்கறது போயிடுறது.
ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றா, ஐயோ அவனை வர சொன்னோமே அவன் வந்தானே நம்ம வரலையே அப்படின்னு. அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் எப்போ தோணும்னா, பிரகரணாதி சகாய பிரதிபானை, சாரி, பிரகரணாதி சகாய பிரதிபா நைர்மல்ய சகிதேன, நிர்மலத்துவம் இருக்கணும் அந்த இடத்துல. ஒரு கிளியரா பிரகரணத்தினுடைய ஒரு சகாயம் ஹெல்ப்னால பிரதிபா கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு கிளாரிட்டி உனக்கு இருக்கணும். அப்போ அந்த பிரதிபா விஷயத்தினுடைய ஒரு நைர்மல்யம் நிர்மலதா மனசுல இருந்ததுனால் தேனச்ச அவகம்யதே, அப்போதான் நமக்கு வந்து அந்த துவனி வியங்கியம்ங்கிறது புரிய போறது அந்த இடத்துல. இப்போ இந்த பிரதிபான்றது வெறும் கவிக்கு மாத்திரம் தேவைன்னு இல்ல, சஹிருதே படிக்கிறவன் ஸ்ரோதாக்கும் தேவைதான். அப்போ ஆமா, ஸ்ரோதாக்கு வந்து ஒரு பிரதிபா விசேஷம் வந்து he should be able to creatively understand what the poet is trying to convey also. alla புரியல, ஜடமா இருந்தோம்னா என்னமா பண்றது, எனக்கு புரியலங்கிறார். முகுகுன்னா ஓகே, அகைன் தானே போட்டிருக்கு, why did you get this in your mind ன்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் கேட்டார் என்ன, அதாவது இந்த கிரதார்ஜுனியத்துல ஒரு ஒரு அயுக்ம சதகந்திர் ஆர்திரதாம்னு இருக்கு. அவனுடைய அந்த கோர்ட் யார்ட்ல பூரா வந்து அஜிர தந்தினாம் மத தந்தினாம் மதகா இருக்கும் இல்லையோ, அந்த பங்க பங்கிலமா ஆயிடுறது அவனுடைய அஜிரம் முழுக்க, அந்த கோர்ட் யார்ட் முழுக்க அப்படின்னு இருக்கு. தந்தினாம் மதகா அப்படிங்கறச்சு உபாயன தந்தினாம் மதகான் இருக்கு. கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்கறாங்கிறா, கிஃப்டா ஒருத்தர் கொடுக்கறச்சு வேசல் கிங்ஸ் தான் சிற்றரசர்கள் கொடுத்தான்னு சொல்றேன்னா, எனக்கு தோன்றது சிற்றர் நீ எப்படி சிற்றரசர்கள் கொடுத்தான்னு போட்டிருக்க அங்க எங்க இருக்கு ஸ்லோகத்துலன்னு கேக்குறாரு. சிற்றரசர்களே போடலையே நீ எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. இட்ஸ் மை கிரியேட்டிவிட்டி அவ்வளவுதானே, புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி நிறைய மத்த காவியங்கள் பிரதாப ருத்ரியத்ன எல்லாமும் இந்த மாதிரி இந்த சாமந்த ராஜானகம் வந்து கொடுக்கற அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு இருக்கு. எத்தனையோ காவியங்கள் லோக சாஸ்திர காவியாதி அவேக்ஷணாது நமக்கு வந்து சாஸ்திர அபியாசம் இருக்கும் இல்லையோ, அதனால ஏற்படுறது அந்த அபியாசம்தான். அது இல்லாத எப்படி உனக்கு பிரதி அந்த ஊருக்கு ஸ்பார்க் வரலன்னா சில விஷயங்கள் புரிய போறது இல்ல, ரசிக்க மாட்டோம், அவ்வளவுதான். உபாயன தந்தி நாமங்கிறச்சே என்ன வைசியனா வந்து கொடுக்க போறான் துரியோதனனுக்கு யானைய, எதுக்கு அவன் கொடுக்கணும்? இல்ல காட்டுவாசிகள் வந்து யானையை கொடுத்துட்டு போனாளா அவனுக்கு? இவ்வளவு யானை, இவ்வளவு யானை, அது யோசிக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? அப்போ சிற்றரசர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். அதுக்கு வந்து பிரதிபா விசேஷம் தேவை, பிரகரணாதி வசாத்தம். பிரதிபா நைர்மல்யம் அப்போ வந்து சஹிருத எனக்கு அது தேவை, நல்லா இருக்கு. கிளியரா பிரிச்சு கொடுத்துடுறாரு நமக்கு ரெண்டுத்தினுடைய ஒரு பேதங்கள், எவ்வளவு பேதங்கள் இருக்கு இத போய் நீ ஒன்னா சொல்றியேங்கிறார். அழகா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. இவர் கூட இவ்வளவு தூரம் நமக்கு வந்து சொல்லல, வேற ரொம்ப ஒரு ஸ்காலர்லியா போயிடுறது. துவனியாலோகத்துல மூணாவது உத்தியோகம் பாக்கறச்சு, த டிஃபரன்ஸ் பிட்வீன் துவனி அண்ட் இது, ஐ மீன் வியஞ்சனா விருத்தி அண்ட் மத்தது லக்ஷணாவோ அனுமதியோ அந்த மாதிரி எடுத்து போறது, டூ ஸ்காலர்லி a discussion. This is just the right amount for a beginner to understand the difference. அழகா இருக்கு. அதனால இந்த பிரகரணம் முதலிய வசத்தினால அதனுடைய சகாயத்தினால பிரதிபா ஒரு ஒரு புத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கினால ஒரு நைர்மல்யம் ஒரு கிளாரிட்டி தெரியறது, கவி என்ன சொல்ல வரார்னு அந்த கிளாரிட்டியினால நமக்கு அவகமாக புரியறது எது துவனி வியங்கியார்த்தா. சோ வியங்கியார்த்தத்துக்கு வந்து வெறும் வேர்டினுடைய மீனிங்க வச்சுட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. வேர்ட் மீனிங்க வச்சுட்டு ஓதாமல் ஓதானம் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம்னு எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். என்ன அதனுடைய இம்பார்ட், அதனுடைய ஹெல்ப்ஃபுல்னஸ் இன்னைக்கு வந்து உலகத்துல எப்படி அதை உபயோகப்படுத்தணும்னுட்டு தெரியணும் இல்லையா, தினம் தினம் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத அது கத்தி கொடுக்கறது. அந்த மாதிரி விஷயத்த நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபாவம், புத்தி வேணும், வெறும்னா சப்தார்த்த ஜானம் போறாது. அதுதான் காரணம் இங்க. சோ காரண பேதம் சொல்லிட்டாரா, நிமித்தஸ்ய பேதா நஸ்யாத், இல்லாமல் போய்விடும். இஃப் வி அக்செப்ட் தட் வாட்சியார்த்தம் இவங்க அர்த்தம் அர்த்த சேம். நெக்ஸ்ட் காரிய பேதம்,
காரணம் வந்து இதெல்லாம், காரியம் என்ன, சப்தார்த்த ஞானம் ஏற்பட்டதுன்னா போத்ரு மாத்திர விதக்த வியபதேசயோகோ பிரதீதி மாத்திர சமத்கிருத்யோகோ ச காரணாத் காரியஸ்ய. காரியபேதம் எப்படி சொல்றாருன்னா, போத்ரு மாத்திரம் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய சப்தார்த்த ஞானம் என்னன்னா, சப்த சாமான்யத்தினுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருக்கு, அதனுடைய ஒரு ஒரு விதக்ததா ஒரு அதனால வந்து நோ நோ சாரி, இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் யதாசங்கியம் போட்டுக்கணும். சோ போத்ரு மாத்திர வியபதேசிய பிரதீதி மாத்திரஸ்ய காரணாத்து காரியஸ்ய, ஓகே, அண்ட் விதக்த வியபதேசிய சமத்கிருதி சமத்கிருத்தேகே காரணாத்து காரியஸ்ய. இந்த இடத்துல போத்ரு மாத்திரம் சப்தசாசனம் இருந்ததுன்னா அது வந்து காரணம், அதனால எனக்கு வந்து போத்தா ஞாதா யாரோ அவனுக்கு போத்ரு மாத்திர வியபதேசிய அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியபதேசம்னா அவனை குறித்து இருக்கக்கூடிய ஒரு விவகாரம், போத்தா ஞாதா யாரு அறிகிறானோ அவனுடைய விவகாரமா இருக்குது. இட் இஸ் அன் ஆஸ்பெக்ட் தட் இஸ் ரிலேட்டட் ஓன்லி டு எ பர்சன் ஹூ இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியதுக்கு காரணமா இருக்கு. பிரதீதி மாத்திரஸ்ய காரணாது, அந்த காரணத்தினால காரியம் அப்படின்னா அந்த பிரதீதி மாத்திரம் காரியம் பவதி தஸ்ய, கேவல பிரதீதிஹி அதோட முடிச்சுக்கணும். வேற வியங்கியத்துக்கு எப்படி எடுத்துக்கிறோம்னா, விதக்த வியபதேசஸ்ய சஹிருதயனா சஹிருதயன குறித்து இருக்கக்கூடிய காரணத்தினால, ஒரு சமத்கிருதிக்கும் காரணமாக இருக்கிறதுனால சமத்கிருதிங்கிற காரணத்தை கொண்டு அதனுடைய காரியம்ங்கிறது என்னன்னா சமத்கிருதி ஏற்படுறது. சமத்கிருதி சமத்கிருதிங்கிறச்சு ஒரு அழகு, சகிருதயனுக்கு அழகை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அது அதனுடைய காரிய வசமா இருக்கக்கூடியது என்னன்னா வெங்கியார்த்தத்துக்கு சமத்கிருதிங்கிறது காரியமா இருக்கு. போத்தா ஞாதா அறிபவனுக்கு ஒரு ஞானத்தை உண்டுபடுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் வாச்சியார்த்தமானது ஞானத்தை உண்டுபடுத்துகிறது, அப்போ ஞானம்ங்கிற காரியம். அந்த இடத்துல கேவல ஞானம் காரியம் வாச்சியார்த்தஸ்ய சமத்கிருதிஹி காரியா சமத்கிருதிஹி காரியா வியங்கியார்த்தஸ்ய இது வாச்சிய வியங்கையோகோ பேதா ந ஸ்யாத் காரியஸ்ய பேதா ந ஸ்யாத். அன்மையாச்சா? சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போடுறாரு. அடுத்தது வந்து சங்கியாயாக கதவஸ்தம் அர்க்கஹாங்கிறதுல ஒரே ஒரு அர்த்தம் தான் வாச்சியார்த்தம், நியதா ஏகையேவ ரூபகா வாச்சியார்த்தகான்னு சொன்னார். பலவிதம் இப்ப காமிச்சர் கதவஸ்தம் அர்க்கஹா இத்தியாதோ பிரதர்ஷித நயேன சங்கியாயாக பேதகா ந ஸ்யாத், எண்ணிக்கையில வந்து ஒரு பேதம் இல்லாமல் போய்விடும். அடுத்தது கசியவான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக அசவ்ரண மதனம் சப்ரமர பத்மாகிராண சீலே இல்ல சப்ரமர பத்மாகிராயிணி வாரிதவாமே சஹஸ்வைதானிம்னு இதுல சம்ஸ்கிருத சாயா போட்டிருக்கார். வெரி சிமிலர் டு இதுதான் துன்யாலோகம் தான். சோ யாருக்குதான் வந்து ஒரு ரோஷம் வராது? ஒரு சகி வந்து பார்த்து சொல்றா, இவள்கிட்ட நாயிகா வந்து காமுகனோட இருந்துட்டு வந்திருக்கா, பதி அங்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இவ லேட்டா வந்துட்டாளேன்னு. அவ சகி வந்து இதை எப்படியாவது கவர் பண்ணணும்னு பாக்குறா. அப்போ கசியவான பவதி ரோஷம் உதடு புண்பட்டிருக்கு, அதனால சவ்ரணம் பிரியாயாக சவ்ரணம் அதரம் திருஷ்டுவா புண்பட்ட ஒரு உதட்டை பார்த்து விட்டு யாருக்குதான் வந்து கோபம் வராது? கசியவான பவதி ரோஷம் திருஷ்டுவா பிரியாயாக சவ்ரணம் அதரம், ஹே சப்ரமர பத்மாகிராண சீலே அந்த வண்டோடு இருக்கக்கூடிய பத்மத்தை நுகராத நுகராதேன்னு பல தரவும் உன்னை தடுத்தேனோ இல்லையோ, வாரித வாமே உன்னை எத்தனை தரம் நான் தடுத்தேன் கட்டவளையே வாமே சஹஸ்வைதான் பொறுத்துக்கோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றாத சொல்றச்சே அந்த இடத்துல பல பேருக்கு பல விதமான வெங்கியார்த்தங்கள் தோன்றது. இத்தியாதவு சகி, சகிக்கு என்ன தோன்றது, அதாவது அந்த எவ வந்து காமுகனோட இருந்துட்டு வந்தாலோ அவள்கிட்ட சொல்றா, இந்த தரம் நான் உன்னை வந்து காப்பாத்தி விட்டுட்டேன், இனிமே நான் வந்து காப்பாத்த மாட்டேன் தெரிஞ்சுக்கோ,
இந்த இடத்துல கீழ அவர் நிறைய போட்டிருக்காருன்னு அதை நம்ம பார்த்துட்டு வருவோம். தத்ரஹி வாச்சியா அர்த்தஹா ஸ்ரோத்ரியாஹா சம்போத்திய நாயிகாயாஹா வியவதிஷ்டதே. இந்த இடத்துல இயம் பிரமரேண தஷ்டாதரா நது சிங்கி, என்ன புரியல, நாயகன் காந்தன்னால இல்ல அப்படின்னு கஷ்டித்து, யாரோ ஒருத்தன் வந்து இவளை வந்து முத்தமிட்டாளுன்னு நீ நினைச்சுக்க வேண்டாம், இது வந்து வண்டுனால வந்து கடிக்கப்பட்டாள்னு நாயகனுக்கு சொல்றது. தற்காந்தா, அதாவது வெங்கியம் அந்த நாயகனுக்கு தெரியறது. அடுத்தது சகி என்ன, நாயிகா சாயேவ காந்தா எஸ்ய தத்கா வாச்சிய, சோ இயம் பிரமரேண தஷ்ட அதரா நது உபபதினா இது வெங்கியஸ்ய நாயகா விஷயா ஆதிபதேன மமைவ வைதத்தியம். நான் எவ்வளவு கிளவரா நான் வந்து இதை பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறா. இதம் மயா சமாஹிதம் புனரேவம் துவயான விதேயம் அப்படின்னு உபபதி பக்கத்துல இருக்கக்கூடிய காமுகனுக்கு, இந்த தரம் உன்னை காப்பாத்திட்டேன், நீ இனிமே இந்த மாதிரி தெரியற மாதிரி பண்ணாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தது பிரமரேண அஸ்யாக அதரஹா கண்டிதா ந பர்த்ரா துவயா ஈர்ஷியான கர்த்தவ்யா இது சபத்னி. அங்க இன்னொரு பெண் இருக்காருன்னா அது பேர் கணவன் பண்ணல, ஏதோ வண்டுதான் அவளை கடிச்சது, நீங்கள்லாம் அவளை மேல அசூயப்பட்டு அவ பொறாமப்பட்டு அவளை இப்ப வந்து குடும்பப்படுத்த வேண்டாம் நீங்கள்லாம் அப்படின்னு கோவைஃப்ஸ் இந்த சபத்னிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு வெங்கியமா இருக்கு. சரளதரா இயம் ந கிஞ்சித் பிரபஞ்சம் ஜானாதி இத்தியஸ்ய சாத்வி விஷயா சுஸ்ரூஹு ந அந்யதா சங்கரியாக. மாமனார் மாமியாரெல்லாம் இருந்தான்னா ஆள் தான் வந்து இந்தவர் இன்லாஸ்டர், இவ ரொம்ப சாத்வி நல்ல பொண்ணு, இவளுக்கு வந்து ஒண்ணு வெகுளி, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து வெங்கியமா தோணும். வண்டோட இருக்கிற பூவை கூட வந்து நுகரக்கூடாது, வண்டை தட்டிட்டு பாக்கணுங்கிற மாதிரி தெரியலையே இவளுக்கு பாவம் அப்படின்னு அவ நினைச்சுப்பான். அனயாவினா துவத் பதிஹி ந ஜீவதி இது விதிதமேவ தத் அஸ்மத் சமன்விதே பேதா ந விதேயா இது உபபதி பார்யா விஷயா. அது வேற இங்க போடுற கணவன் ஜீவதி, அதனால் நீ ஜாகிரதையாயிரு சொல்லிக்கிறாளா? அவன் மறுபடியும் மறுபடியும் இவளோடதான் இருக்க போறாங்கிறத வேற சொல்லிக்கிறான். ஏன் இது அவத்தும் நிறைய பலவிதமான ஒரு வெங்கிய அர்த்தங்கள் தோன்றது. சகி தத் காந்தாதிக தத்துவின விஷயசிய பேதே அபி எதி ஏகத்துவம், இது எல்லா வேதங்களும் இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் வெங்கியம் வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம்தான் நீ சொன்னா என்ன பண்றது, தத் குவச்சிதபி நீல பீதாதி பீதாதோ பேதா நசியாது, இது நீலம் இது வந்து பீதம் அப்படிங்கிற ஒரு பேதமே இல்லாம தான் போறது. சாதாரணமா என்ன நீலம் பீதம்ங்கிற மாதிரி இருக்கு, எத்தனையோ பேருக்கு தோன்றதே பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய பிரத்யக்ஷமா அனுபவ சித்தமா இருக்கக்கூடிய வெங்கியார்த்தங்களை அண்ட் வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய அனுபவ சித்தமான ஒரு வேதம் இருக்கிறச்சே அந்த வேதமும் நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோமோ இல்லையோ, அப்போ நீலம் பீதம்னு டைரக்டா பாக்குறதுக்கும் பெரிய ஸ்வரூப வேதம் இருக்கு இல்லாமல் இருக்கலாம். வாச்சியத்துக்கும் வெங்கியத்துக்கும் ஸ்வரூப வேதம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு கட பதார்த்தம் நீலகடத்துக்கும் நீல புஸ்தகத்துக்கும் ஒரு பீத புஸ்தகத்துக்கும் ஒரு ஸ்வரூப பேதம் இல்லைன்னு ஒத்துக்க வேண்டி வந்துடும். அதனால நீல பீதாதோ அபி பேதகான சாது அப்படிங்கிற ஸ்வரூப பேதம்ங்கிற அர்த்தத்துல அதை எடுத்துக்கணும். உக்தம் ஹி அயமேவ ஹி பேதஹா பேத ஹேதுஹூவா யத் விருத்த தர்ம அத்தியாசா காரணபேதா ச சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு, அயமேவ பேதஹா அந்யோன்ய அந்யோன்யாபாவகாங்கிறது இந்த பேதம்ங்கிறது அந்யோன்யாபாவகா. சோ அந்யோன்ய அபாவகான்னா நீல புஸ்தகே பீத புஸ்தகசிய அபாவகா, பீத புஸ்தகே நீல புஸ்தகசிய அபாவகா, அதுதான் வந்து அந்யோன்யாபாவகா. சோ இதுக்கு வந்து பேதஹா பேத ஹேதுஹூவா விருத்த தர்ம அத்தியாசா காரண பேதா, ஒரு விருத்தமான வைதர்மியம் இருக்குன்னு காமிச்சோம்னா அந்த வைதர்மியம்ங்கிறதே எனக்கு பேதத்துக்கு ஹேத்துவா இருக்கு இல்லையா. நான் இப்ப சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு முன்னாடி இருக்கிறவா சொல்லிருக்கிறது என்னன்னா பேதம்ங்கிறது அல்லது பேத ஹேத்துகுங்கிறது என்னன்னா
விருத்த தர்மத்துக்கு ஒரு அத்தியாசகா. அத்தியாசகானா இந்த இடத்துல வந்து ஞாபகாங்கிற ஞானம், அத்தியாசகான விருத்த தர்மசி அத்தியாசகா ஞானம் இத்தியர்த்தா. வேறுபட்டதான தர்மத்தினுடைய ஞானம் இருந்ததுன்னால் அந்த இடத்துல அல்லது காரணத்தினுடைய ஒரு பேதமும் இருந்ததுன்னா நமக்கு வந்து அங்க பேதத்தை ஒத்துக்கணும். கடப்பட்டத்துக்கு பேதம் எப்படி ஒத்துக்கிறோம், ஏன்னா பட்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தந்து வேற, கடத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மிருத்துங்கிறது வேற. சோ காரண பேதம்ங்கிறது இருக்கு, அவைகள்ல இருக்கக்கூடிய தர்மங்கள்ங்கிறதும் வெவ்வேற. அப்போ விருத்தமான தர்மத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய விருத்தமான இரண்டு பதார்த்தங்களுக்கு நடுவுல பேதம் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். இது வந்து பிராச்சீன மத சம்மதம். ஆகையினால வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபமும் வேறையா இருக்கு. அது வந்து காலபேதம், தேசபேதம், நிமித்த பேதம். சோ காலபேதம் தேசபேதத்துக்கு தான் ஆசிரிய பேதம்னர், நிமித்த பேதம், காரிய பேதம், ஸ்வரூப பேதம், சங்கியா பேதம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நான் பேதம் சொல்றச்சே, கண்டிப்பா வாச்சியார்த்தம் வாச்சியார் வியங்கார்த்தா வாச்சியாது விபின்னா அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆகணும். சரியா, தொண்ணூறு.